ஒலிம்பிக் மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றுள்ள பி வி சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் பழுதூக்கும் பிரிவில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றாா் இந்நிலையில் நேற்று நடைபெற்ற வெண்கலப் பதக்கத்திற்கான மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் சீனாவின் ஹேபிங் ஜியாவுடன் இந்தியாவின் பி வி சிந்து மோதினார் இதில் இருபத்து ஒன்றுக்கு பதிமூன்று இருபத்து ஒன்றுக்கு பதினைந்து என்ற கணக்கில் சிந்து வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கம் வென்றார் இதன் மூலம் இரண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை படைத்தார் இதையடுத்து பிவி சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தொடர்ச்சியான முயற்சி அர்ப்பணிப்பு மீத்திறன் செயல்பாடு ஆகியவற்றுக்கு புதிய அளவுகோலை பி வி சிந்து நிர்ணயித்திருக்கிறார் என்றும் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த அவருக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பி வி சிந்துவின் மிக அரிய செயல்திறனால் நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம் என்றும் டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற சாதனைக்காக அவருக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளாா் அவர் இந்தியாவை பெருமிதம் கொள்ளச் செய்தவர் என்றும் தலைசிறந்த ஒலிம்பிக் வீராங்கனை என்றும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பி வி சிந்து தமது போட்டியில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தியவர் என்றும் டோக்கியோ ஒலிம்பிக் வரலாறு படைத்திருக்கிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்றுள்ள அவர் குறித்து இந்தியா பெருமிதம் கொள்கிறது என்றும் அவர் நாடு திரும்புவதை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவுக்கான இரண்டாவது ஒலிம்பிக் பதக்கத்தை வென்று தந்த பி வி சிந்துவுக்கு பெரிய அளவில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தங்கத்தை தவறவிட்டாலும் சீன வீராங்கனையை பந்தாடி வெண்கலப் பதக்கம் வென்று பாரத தாய்க்கு மகுடம் சூட்டிய சாதனை பெண்மணி பி சிந்துவுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று குறிப்பிட்டுள்ளாா் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமது சிறப்பான ஆட்டத்தால் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள பி வி சிந்துவுக்கு தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாகவும் நாட்டிற்காக மேலும் பல பதக்கங்களை அவர் வருங்காலத்தில் வெல்ல வாழ்த்துகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார்